أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا طالب الحق والخيرات والنور يا من يفتش عن هدي وتبصير يا من يفتش عن هدي وتبصير يا طالب الحق والخيرات والنور يا من يفتش عن هدي وتبصير يا من يفتش عن هدي وتبصير ويبتغي الصدق لا يرضى به بدلا ويستعيذ بالله من حيف وتقصير ليرشف الشهدى والنعماء خالصة من فيض علم وتحرير وتقرير لا يرضى به بدلا ويستعيذ بالله من حيف وتقصير ليرشف الشهدى والنعماء خالصة من فيض علم وتحرير وتقرير هذه معالم خير لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்து அவன் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து கூறி அந்த உத்தம நபி அவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி விட்டு சென்ற புனிதமான தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே உயர்வு பெறுவதற்காக வேண்டி தங்களுடைய உடல் பொருள் ஆவிகள் அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபவு தாபீன்கள் இன்னும் இந்த சத்திய சன்மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு எவ்வாறு அறிமுகப்படுத்தி விட்டு சென்றார்களோ அதே ரூபத்திலே எந்த விதமான கூட்டலும் குறைத்தலும் வந்துவிடாமல் இருப்பதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்தோடு பாடுபடக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹமத் என்ற அருள் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இட்ட கட்டளையாம் யௌமுல் ஜுமாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய புனிதமான இந்த மஸ்ஜிதிலே வந்து நன்மையை நாடியவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே வயோதிபர்களே வாலிபர்களே இளம் சிறார்களே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எவைகளையெல்லாம் எங்களுக்கு எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவைகளிலே முடிந்த வரைக்கும் எடுத்து நடந்து வாழ்ந்து வருமாறும் எவைகளையெல்லாம் விட்டும் தவிர்ந்து வாழ்ந்து வருமாறு எங்களுக்கு வன்மையாக கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளையெல்லாம் விட்டும் முற்றாக தவிர்ந்து வாழ்ந்து வருமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்கிறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சஃபர் மாதத்துடைய நடுப்பகுதியிலே இருக்கிறோம் அடுத்தது ரபியுல் அவ்வல் ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எல்லா வகையாகவும் ஜும்மாக்களில் பேசப்படும்
நான் ஆரம்பத்திலே ஜும்மா ரபீல் அவ்வலுக்கு முன்பே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி பேச வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மனித இனத்தின் முன்மாதிரி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு முஸ்லிமாக இருந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வயதிபர்களும் வாலிபர்களும் தங்களுடைய வாழ்க்கைக்கு பல பேரை முன்மாதிரியாக கொள்கிறார்கள். வாலிபர்களை எடுத்தால் அவர்களெல்லாம் விளையாட்டுக்காரர்கள், சினிமாக்காரர்களை முன்மாதிரியாக கொள்வார்கள். விளையாட்டுக்காரன் எப்படி முடிவெட்டினானோ அது இவன் முடிவெட்டுவான், சினிமாக்காரன் எப்படி கலிசம் போட்டானோ அது இவன் கலிசம் போடுவான், சினிமாக்காரன் எப்படி கல்யாணம் முடிக்கானோ அது அவனுக்கு கல்யாணம் முடிப்பான். என்னடான்னு கேட்டால் அவனுக்கு இவன்கள் முன்மாதிரியாக தெரியலான். வாலிபர்களுக்கு கொஞ்சம் வயதிபர்கள் குடும்பஸ்தர்களை எடுத்து பார்த்தா அவங்களுக்கு அரசியல்வாதிகள் முன்மாதிரியாக தெரிவான். அரசியல்வாதி என்னெல்லாம் செய்கிறானோ அதையெல்லாம் தனக்கும் தந்த வாழ்க்கையிலையும் செய்யணும்னு ஆசைப்படுவான். இப்படி பல பேரையும் இந்த சமுதாயம் முன்மாதிரியாக கொள்கின்ற காரணத்தினால மனித குலத்தின் வழிகாட்டி முன்மாதிரி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பு இந்த ஜும்மாவில் வழங்கப்படுத்த வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித இனத்துக்கு வழிகாட்டியாக வரக்கூடியவனுக்கு சில தகுதிகள் இருக்கின்றன. அந்த தகுதிகள் எல்லாம் இருந்தால்தான் அவன் மனித குலத்துக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும் என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித இனத்துக்கு வழிகாட்டியாக வரக்கூடியவன் அந்த மனித இனத்தை ஏமாற்றுபவனாக இருக்கக்கூடிய முடியாது. அந்த மனித இனத்துக்கு வஞ்சகம் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது. அந்த மனித இனத்தை கொண்டு போய் அடகு வைக்கக்கூடியவனாக விற்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. ஒரு கோழையாக இருக்கக்கூடாது, ஒரு முட்டாளாக இருக்கக்கூடாது, ஒரு பலகீனனாக இருக்கக்கூடாது, ஒரு அறிவிலியாக இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்தான் மனித குலத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுக்கு தகுதியானவன் என்பதை முதலில் நாம் புரிய வேண்டும். அது மட்டுமல்ல சார்களே, அவன் செய்யக்கூடிய எல்லா நல்லறங்களும் அல்லது அவன் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் மனித குலத்துக்கு நன்மை பயக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். மனித குலத்தை அழிக்கக்கூடியதாக, மனித குலத்துக்கு அநியாயம் செய்யக்கூடியதாக அவனுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இப்படியான இந்த செயல்பாடுகள் எல்லாம் இல்லாமல் எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு முன்மாதிரியாக ஒருத்தன் இருந்தால் மட்டும்தான் மனித குலம் அவனை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையை நம்முடைய சமுதாயம் விளங்க தவறியதின் காரணமாகத்தான் கண்டவனெல்லாம் நம்முடைய சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக வந்துட்டான். கண்ட இயக்கங்கள் எல்லாம் வழிகாட்டியாக வந்து விட்டது, கண்ட மத போதனைகள் எல்லாம் வழிகாட்டியாக வந்து விட்டது. ஆனால் இந்த மலை வழிகாட்டியாக வரக்கூடியவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சொன்ன இந்த அடிப்படைகளுக்குள் உரசி பார்த்தால் இவர்களை போல உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனுஷன் முன்மாதிரியா வாரண்டா தன்னுடைய நம்பிக்கை தன்மையை பத்தி மக்களுக்கிட்ட அவன் பறைசாற்ற வேண்டும். மக்கள் அவனை பூரணமாக நம்ப வேண்டும். அவன் எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எல்லா வகையிலும் சிறந்தவனாக இருக்கக்கூடியவன் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவன் மட்டும்தான் ஒரு உண்மையான ஒரு தலைவனாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் வர முடியும் என்பதை நாங்கள் வழங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு ஒரு மனுஷன் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறான் அல்ல ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறான் அல்ல ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறான் வைங்க, எல்லாருடைய நோக்கமும் அதை வச்சு பணம் சம்பாதிக்க வேண்டும், அதை வச்சு புகழ் சம்பாதிக்க வேண்டும், அதை வச்சு தான் பெரியாளாக வேண்டும் என்ற அடிப்படையில தான் எல்லா இயக்கங்களும் எல்லா மதங்களும் எல்லா சங்கங்களும் எல்லா கட்சிகளும் உலகத்தில் உருவாக்கப்படுகின்றன. ஒரு மதத்தலைமை எடுத்துக்கொள்ளுங்கள், யாராவது ஒரு மதத்தலைமையில ஒருத்தன் எடுத்துக்கிட்டா அவன் ஆரம்பத்தையும் பாருங்க, அவன கடைசியையும் பாருங்க சார்களே. யாராவது ஒரு மதத்துக்கு தலைவனாகிறான், ஒரு சாமியாராகிறான் அல்லது ஒரு இஸ்லாமிய ஒரு அமைப்புக்கு தலைவராக ஆரம்பிக்கிறான் வைங்க, ஒரு பேரை போட்டு இயக்கத்தை ஆரம்பிக்கிறான். இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அல்லது கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பான். அவனுக்கிட்ட சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம இருக்கும், அங்க இங்க கடன் வாங்கி தின்றிருப்பான், ஒரு பழைய சேர்த்து சாரனை உடுத்து திரிஞ்சிருப்பான். ஆனா அந்த சங்கம் வளர வளர, அந்த மதம் வளர வளர, அந்த இயக்கம் வளர வளர அவனுடைய பின்னாடி வாழ்க்கையை பாருங்க,
அவனுக்கு கார் என்றும் பங்களாக்கள் என்றும் பல பல காணிகளும் சொத்துக்களும் கடைகளும் வந்து குவிகின்றன. பேங்க் பேலன்ஸ் என்று பார்த்தா 15 கோடி 20 கோடி என்று குவிக்கிற அளவுக்கு இருக்கிறான். இது இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு கொள்கையை சொல்ல வந்ததுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையும் அவன் கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிற இருக்கிற காலத்தில் ஒரு வாழ்க்கையும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு வராங்க. சின்ன பிள்ளையில அவங்க பிறக்கும் பொழுதே கொஞ்சம் வயிற்றுல இருக்கும் பொழுதே வாப்பாவை இழக்கிறாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். பிறந்து 6 மாசத்தால உமாவை இழக்கிறாங்க. தன்னுடைய பெரியப்பா உடைய வாழ்க்கையில் அரவணைப்புல வளர்றாங்க. அப்படி வளர்ற காலத்துல அவங்க ஒரு வாலிபரா இருக்கிற காலத்துல மக்கமான ஒரு வியாபாரியா இருக்கிறாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே ஒன்றுக்கும் சோத்துக்கு வழி இல்லாம இருந்த, ஒன்றுமே தெரியாம இருந்த, ஒன்றுமே இல்லாம இருந்தாங்கன்னு நமக்கு பயம் பண்ணுவாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல அவங்க பொது வாழ்க்கைக்கு வாரத்துக்கு முன்னாடி இந்த கொள்கையை சொல்றதுக்கு முன்னாடி அங்க ஊர்ல பெரிய ஒரு பணக்காரன், மக்காவில் ஒரு பெரிய ஒரு வியாபாரி, அவங்க 40 வயசு வரைக்கும் அவங்க ஒரு வியாபாரியா இருக்கிறாங்க. 25 வயசுல அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பணக்காரியான ஹதீஜா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொள்கை ஆரம்பிக்கும் பொழுதும் அவர்களிடமும் காசு இருக்கிறது, அவர்களுடைய மனைவியிடமும் காசு இருக்கிறது. மனைவியிட சொத்துக்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டிய முறையில பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு முழு உரிமையையும் அன்பையும் கொடுத்திருந்தாங்க ஹதியார் அம்மையார் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு செல்வந்தராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பிரச்சார பணியில நான் உங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவன்தான் உங்கள் அனைவருக்கும் இறைவன் என்ற இந்த கொள்கையை வைக்கக்குள்ள நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பணக்காரன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர்களே நம்பிக்கைத்தன்மையை மக்கள்கிட்ட ஒரு மனுஷன் முதல்ல ஏற்படுத்தணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயசுக்கு முன்னாடி இந்த கொள்கையை சொன்னதுக்கு பின்னாடியும் கூட தன்னுடைய எதிரிகளால போற்றப்பட்ட பெயர் என்ன? அல் அமீன், நம்பிக்கையாளர். எதிரிகள் கூட நபிகளாருக்கு எதிராக நம்பிக்கையாளர் என்ற பெயரை மாத்தி சொல்ல முடியாம போய்விட்டது. அவ்வளவுக்கு மக்களிடம் நம்பிக்கையை பெற்றிருந்தாங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கை தெரியுமா? இந்த பிரச்சார பணியை சொல்ற நேரம் அந்த மலையில மக்கள் மலையில ஏறுகின்ற மக்களை ஒன்று கூட்டி இந்த மலைக்கு பின்னால உங்களை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு படை வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று தன்னுடைய குடும்பத்தார் குறைசிகளிடம் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், ஆம் நாங்கள் நம்புகிறோம், நீ சொன்னால் நாங்கள் நம்புகிறோம். ஏனென்று சூழலா கேட்டார்கள். மா ஜர்ரபுன அலைக்கே இல்லா சித்கா, அவர்கள் சொன்ன வார்த்தை இதுவரைக்கும் நீர் எங்களிடம் உண்மையை தவிர வேறு எதுவும் பேசியது கிடையாது. 40 வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை சொல்லக்குள்ள மக்கள் சொன்ன வார்த்தை என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மக்கள் கொடுத்த சர்டிபிகேட் என்ன? நீர் இதுவரைக்கும் எங்களிடம் பொய்யே பேசியது கிடையாது. 40 வருஷ காலம், ஒரு சின்ன வயசுல கூட நாம விளையாட்டு கூட பொய்ய சொல்லுவோம், சும்மா கூட எல்லாரும் பொய்ய சொல்லுவோம். நாம 40 வருஷம் வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு பொய் சொல்லாம இருக்கலுமா? சவர்களே, வாழ்க்கையில எப்பயாவது பொய் சொல்லாம வாழலுமா? 40 வயசு வரைக்கும் தன்னுடைய மக்களுக்கு மத்திய எந்த பொய்யும் சொல்லாத ஒரு தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாய் வார்த்தையை மக்களிடம் நம்பிக்கைப்படுத்தி வந்திருக்கிறார்கள். அதனாலதான் நீ சொன்ன நாங்க நம்புவோம் என்று மக்கள் சொன்னார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாய் வார்த்தையில அவங்களோட பேச்சில உள்ள நம்பகத்தன்மையை எடுத்து காட்டக்கூடிய செய்தி. இப்படி ஒரு நம்பகத்தன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள்கிட்ட எடுத்து வச்ச வரலாறு ஹதீஸ்ல பாக்கிறோம். அது மட்டுமல்ல சவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வாழ்க்கையை அவங்க ரசூலுல்லாஹ்வே முன்மாதிரியா சொல்றாங்க. லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃலா தாகிலூன், நான் உங்களுக்கு மத்தியில பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி எங்க வாழ்க்கையை பாருங்க. நான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் பாருங்க, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருக்கிறேனா, நான் பொய் சொல்லிருக்கிறேனா, ஏமாத்திருக்கிறேனா, புத்தலாட்டம் பண்ணிருக்கிறேனா, அல்லது விபச்சாரம் செய்திருக்கிறேனா, மது அருந்திருக்கிறேனா? இதெல்லாம் அந்த கேள்விக்குள் அடங்குறது. மது அருந்துறது ஒன்றும் சின்ன ஒரு பெரிய விஷயம் கிடையாது. முட்டி முட்டியா வச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு வீடு வீடாக பெரிய பெரிய ஸ்டோர் ஸ்டோரா சாராயம் வச்சுக்கிட்டு இருந்த சமூகத்துக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் வாழ்ந்த. இஸ்லாம் வந்ததுக்கு பிறகுதான் மது ஹராமாக்கப்படுகிறது. ஆரம்பத்துல மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சிருந்தா கூட அது ஒரு பெரிய தப்பு கிடையாது அந்த சமூகத்துக்கு. ஆம்பளையும் பொம்பளையுமாக தப்பான காரியங்களில் ஈடுபட்டிருந்த மக்களுக்கு மத்தியில
பல பொம்பளையில பல்லாயிரம் பொம்பளையில வச்சுட்டு குடும்ப வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்த மக்களுக்கு மத்தியில ஒரு ரெண்டு பொம்பளையோட விபச்சாரம் பண்ற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில எந்த ஒரு வகையிலையும் தங்களுடைய கெட்ட பேரை சம்பாதிக்கிற வகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கவே இல்லை. அவ்வளவு அழகா நம்பகத்தன்மையை உருவாக்கின ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காங்க சார், அவர்களை கிடைச்சிருக்காங்க. இந்த உலகத்துல எந்த சமுதாயத்துக்கும் எங்களுக்கு கிடைச்ச தலைவரை போல, எங்களுக்கு கிடைச்ச வழிகாட்டிய போல யாருக்கும் கிடைக்கல. ஆனா நமக்கு அவங்களை பத்தி விளங்காம இருக்கு. நபிகளாரின் முன்மாதிரிகள் என்று பார்க்கும்போது அவர்களே எவ்வளவு முன்மாதிரிகள் சுபஹானல்லாஹ். அவங்க காலையில இருந்து மாலை காலையில படுக்கிறதுல இருந்து எழும்புல இருந்து படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் நபியுடைய வாழ்க்கை அத்தனை நமக்கு முன்மாதிரி. அதே போல அன்றாட காரியங்களை சின்ன சின்ன காரியங்கள்ல இருந்து அரசாட்சி செய்யற வரைக்கும் நபிகளாருடைய அந்த செயல்பாடு அனைத்து நமக்கு முன்மாதிரி. ஆனா நம்ம சமூகம் அப்படி இல்லாம நபிகளாரை ஒரு சாதாரணமான ஒரு ஆன்மீக தலைவராக மட்டும், ஒரு வணக்கத்தை காட்டி தந்த ஒரு தலைவராக மட்டும்தான் நம்ம சமூகம் உருவாக்கி தந்திருக்கிறது. தவிர நபிகளாரை ஒட்டுமொத்தமாக யாரும் நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சௌர்களே. இதுவரைக்கும் நான் கேட்கிறேன், இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறேன், இந்த பயானை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறேன், நீங்க நபியுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிச்சு பார்த்துருக்கீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொருத்தரும் படிச்சு பார்க்கணும். தந்த தலைவர் என்று ஒருத்தரை நாம காட்டணும்டா, அந்த தலைவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியாம அவனுக்கு பின்னால போகலாது. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் பாருங்க எப்படி எல்லாம் சொல்றானுங்க, மேன்மை தங்கிய அதி உத்தம இப்படி வார்த்தையை போட்டு ஒரு முஸ்லீம் ஒருத்தன கூப்பிடுறான், வாயால கூப்பிட்டா பரவாயில்ல, இவரை வழி இல்லை, இவரை இப்படி கூப்பிடாட்டி நம்மளை தண்டிப்பான், நம்மளை கேவலப்படுத்துவான், நம்மளை அசிங்கப்படுத்துவான் நினைச்சு வாயால கூப்பிட்டா பரவாயில்ல. மானசீகமா உள்ளத்துல நேசிச்சு அவர்தான் எங்களுக்கு அதி உத்தமர், அவர்தான் எங்களுக்கு அதி மேன்மை தங்கியவர் என்று பேசுறானே இவன் ஒரு முஸ்லிம். ரசூலுல்லாவை பத்தி அறிஞ்சா ஒருத்தன் வேற எவனையாவது மனுஷன் என்றாவது பாப்பானா? ரசூலுல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை உலகத்தில் வர எவனுக்காவது கொடுப்பானா? இன்னைக்கு சமூகத்தில் அப்படி கொடுக்கறானுங்க. எந்த அளவுக்கு நிலைமை போச்சனா பாருங்க சௌர்களே. ஒரு முஸ்லீம் அமைச்சர் மஹிந்த நாமத்தை உச்சரித்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்று பேசுற அளவுக்கு ஒரு முஸ்லீம் அமைச்சர் அப்படிப்பட்டவன். அது மட்டுமல்ல, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அடுத்ததாக வரக்கூடியது மஹிந்த சிந்தனை என்று சொன்னவன். இத்தனைக்கும் குர்ஆனும் ஹதீஸும் இஜ்மாவும் கியாஸும் தான் மார்க்கம் என்று சொல்லி இருந்தவன், இஜ்மாவையும் கியாஸையும் தூக்கி எறிஞ்சு போட்டு மஹிந்த சின்னே மூணாவதா கொண்டு தெரியான். இது அவன் சொல்லல, மஹிந்த சொல்லல, சொல்ல சொல்லி இவனே அவனை காக்கா பிடிக்கிறதுக்கு இவன் சொல்ற வார்த்தை இது. அப்ப இப்படி ஒரு கேடு கட்ட ஒரு முஸ்லீம் இப்படி இருக்க முடியுமா? எந்த அளவுக்குன்றா இந்த அமைச்சரை வச்சுக்கிட்டு சொல்றான் அவன், இன்னொரு அமைச்சர் முன்னுக்கு வச்சே சொல்றான் ஒரு பேட்டியில, இன்னொரு பேரன அமைச்சர் பேரனவாத அமைச்சர் சொல்றான், முஸ்லிம்கள் எல்லாம் சலாம் கொடுத்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி சலாம் கொடுத்தா சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33 சொல்லுவாங்க. ஆனா இவர் இருக்காரு, இந்த அமைச்சர் இருக்காரு, இவர் சலாம் கொடுத்துட்டு மைந்த 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 33 தரம், கோத்தபாய 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 33 தரம், பசில் 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 34 தரம் சொல்லுவாரு. என்ன அவன் சொல்றான், முன்னுக்கு வச்சு சொல்றான், அவனை முன்னுக்கு வச்சு இந்த மானம் கேட்டவன் இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கான். இப்ப என்னமா சொல்ல வரேன் சொல்றே, இவன் எல்லாம் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததை விழா எடுக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த தினத்தை கொண்டாடுறவன்கள் இந்த ஷைத்தானுகள் தான் இருக்கிறான். இந்த அமைச்சர்கள், இந்த முஸ்லிம் அமைச்சர்கள் இதுக்கு பெரிய மீலாத் விழால எடுப்பானுகள். உலகத்தில் சவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததுக்குரிய சரியான டேட் கன்ஃபார்ம் இல்லை, பல கருத்து இருக்கிறது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானத்துக்குரிய டேட்டு ரபீல் அவல் பிறை 12, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப இவனுங்கள் யாருக்கு எதுக்கு விளையாடுக்கிறானுங்கள்? ரசூலுல்லாஹ் பிறந்ததுக்கா, ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கா? ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு தான் இவனை விளையாடுக்கானுங்கள். உலகத்துல தண்ட சமுதாயத்துடைய தலைவன் மௌத்தானதுக்காக வேண்டி சந்தோஷப்படுற ஒரு கூட்டம்னா அது முஸ்லீம் சமூகம் மட்டும்தான். பிரவாரம் சேர்த்ததுக்கு எல்லாருமே சந்தோஷப்படல, பிரபாகரன் சட்டத்துக்கு பிரபாகரால் பாதிக்கப்பட்ட தமிழர் சந்தோஷப்பட்டான். ஆனா தமிழ் தேசிய தலைவர் என்ற பெயரை கொடுத்து இன்றைக்கு அவனுக்கு மாவீரர் சின்னம் எடுத்துக்கிட்டு அவன் செத்த நாளைக்கு கோயில போயிட்டு அவனுக்கு பூஜை செய்கிறானுவள். ஏன் அவனை மானசீகமா தலைவன் அவன் ஏத்துக்கொண்டிருக்க அவனுடைய சமூகத்துல கொஞ்சம் பேரு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில்
நம்மட உலக பெரும் தலைவர் சமூக தலைவர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சனத்தொகையில மூன்றில் ஒரு பகுதி முஸ்லிம்கள். நீங்க முஸ்லிம் சமூகம்ன்றது சும்மா சாதாரணமான கிள்ளுக்கறியா நீங்க நினைச்சுக்காதீங்க. முழு உலகத்திலையும் இருக்கக்கூடிய 680 கோடிக்கும் 700 கோடிக்கும் இடப்பட்ட ஜனத்தொகையில கிட்டத்தட்ட 200 கோடி முஸ்லிம் சமூகம். அது மட்டுமல்ல, உலக மக வளங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுடைய நாடுகள் அமைச்சிருக்கிறான். இந்த கடல் பகுதியில் அரபு நாடுகள் எல்லாம் முழு வளங்களும் இருக்கின்றன. இந்த முழு வளங்களும் அப்படியே உறிஞ்சப்பட்டு கொண்டிருக்கின்ற வரலாறு நாங்கள் இன்னைக்கு படிக்கிறோம். இது உறிஞ்சப்படாம முஸ்லிம்களுக்கு பாதுகாத்தா முஸ்லிம் சமூகம் தான் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பெட்ரோல் இல்லைன்னா போன போன காரெல்லாம் வரத நிற்கும், எல்லா ஊரும் உலகமும் இருந்து போகும். முழு வளத்தையும் அல்லாஹு தஆலா கனிய வளங்களை எல்லாம் முஸ்லிம்கள் பகுதியில் முஸ்லிம் நாடுகள் பகுதியில் கொடுத்து வச்சுக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு தகுதி வாய்ந்த இந்த சமூகம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு தலைமை தாங்கின. உங்களை விட்டு போட்டு யார் யாரையெல்லாம் தலைவர்னு சொல்லிக்கிட்டு மதிச்சு எடுக்கிறாங்களே நாங்கள் பார்க்க கவலைப்படுறோம் சவர்களே. நபிகளார் சொல்லலாம் நம்பக தன்மையை பற்றி சொல்லும் போது முதல்ல சவர்களே, ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையிலே அவன் வாழ்க்கை நடைமுறையை பார்க்கணும். நபிகளாருடைய உணவு எப்படி இருந்துச்சு, சமூகத்துக்கு தலைமை தாங்க வந்த ரசூலுல்லாவோட உணவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களோட சாப்பாடு எந்த அளவுக்கு தெரியுமா, ஈச்சம்பழமும் தண்ணியும் தான். எப்போவாது ஒரு நாளையில் அவங்க திருகையில் அரைச்ச கோதுமையை போட்டு சாப்பிடுவாங்க. அந்த கோதுமையண்டா எப்படி தெரியுமா, அரிக்கும், முழுசு முழுசு அரிக்கும். இப்ப உள்ள அந்த அரிசி ஆலைகள் எல்லாம் அங்க இல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும். பட்டு கோதுமையை ரசூலுல்லா சாப்பிட்ட கிடையாது. பட்டு கோதுமையை எப்படி தெரியுமா, திருகையில போட்டு அரைச்சி துண்டு துண்டா உடையும், அதுக்கு தண்ணியை ஊத்தி பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டுருவாங்க ரசூலுல்லா. அழகான கறியோட ரசூலுல்லா சாப்பிட்ட வரலாறு கிடையாது. ரசூலுல்லா சாப்பிட்ட கறி என்றாலே வினிகர், இந்த வினிகரை தொட்டு சாப்பிடுவாங்களாம் எப்பயும் ஒரு நாளையில. அது மட்டுமல்ல சொல்றே, வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் விரும்புவாங்களாம். ஏன் விரும்புவாங்க தெரியுமா, வெள்ளிக்கிழமைக்கு ஒரு பொம்புளை இந்த வெங்காய கீரையை கோதுமைக்குள்ள போட்டு கடைஞ்சி ஒரு கறி கொண்டு சாப்பாடு வந்து கொடுப்பாவாம் சஹாபாக்களுக்கு. அது மிச்சம் அழகான சாப்பாடு ரசூலுல்லாக்கு வந்து அவங்களும் சஹாபாக்களும் கொடுப்பாங்க. அதனால வெள்ளிக்கிழமை வருவதை நாங்கள் ஆசை வைப்போம். ஏன் வந்தா அந்த கீரை கறி தின்னலாமண்டு ரசூலுல்லாவுடைய சாப்பாடு. நெருப்பு வச்சு சாப்பிட்ட வரலாறு கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ரசூலுல்லா குடும்ப வாழ்க்கையுடைய சாப்பாட்டை பத்தி கேட்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு இரவு பார்ப்போம் நாங்க, ஒரு நிலவு பார்ப்போம், ஒரு பௌர்ணமி பார்ப்போம், அடுத்த பௌர்ணமியை பார்ப்போம், அடுத்த பௌர்ணமியை பார்ப்போம். எங்கள வீடுகள்ல அடுப்பு எரிஞ்சிருக்காது, அடுப்புல வச்சு சோறு கறியாக்கி சால்னா ஆக்கி இறைச்சி கறியாக்கி திண்ட கிடையாது ரசூலுல்லா. நம்மட ஊட்ட வெள்ளிக்கிழமையில பிரியாணி சாப்பிடாட்டி நமக்கு தொண்டையில இறங்காது. இந்த பாசுமதி நமக்கு தொண்டையில இறங்குது இல்லை. அவ்வளவு அவ்வளவு சுகமான வகை வகையான சாப்பாடு சாப்பிட்றோம். ரசூலுல்லா வஃபாத்துக்கு பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க பிந்தின காலத்தில் இப்னு அப்பாஸ் ஒரு இடத்துக்கு போறாங்க. போன நேரம் அங்க பொறிச்ச இறைச்சி வைக்கப்பட்டிருக்கு. அப்படியே முன்னு கொண்டு வந்து வச்ச உடனே அவர் கையால தள்ளுறாரு, எனக்கு வேணாம்னு சொல்றாரு. ஏன் சாப்பிடுங்களேன், அல்லாட தூதர் மவுத்து வரைக்கும் பொறிச்ச இறைச்ச சாப்பிட்ட கிடையாதுன்னு சொல்றாரு சார். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாப்பாடு அப்படி இருந்துச்சு. ரசூலுல்லாவுடைய ஆடை எப்படி இருந்துச்சு அவர்களே. ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், அல்லாட தூதரே ஒரு மனிதர் ஒரு ஆடையை வச்சுக்கிட்டு தொழலாமா என்று கேட்கிறாரு. ரசூலுல்லா கேட்குறாங்க, உங்கள்ட்ட அப்போ யார்கிட்ட ரெண்டு ஆடை இருக்கி, உங்கள்ட்ட யார்கிட்ட அப்போ ரெண்டு ஆடை வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு ஆடை தான் தாங்கி தொழணும் ரசூலுல்லா சட்டம் சொல்கிறாங்க. ஒரு ரசூலுல்லா கிட்ட ஒரே ஒரு ஆடை தான், நீளமான ஒரு ஆடை, இப்படி ஆடை இங்கே பின்னால் போட்டுக்கோ, இப்படி முன்னுக்கு போட்டுக்குவாங்க, முன்னுக்கு இஹராம் உடுப்பு மாதிரி, இஹராமுக்கு கீழே ஒரு துண்டு கட்டுற மாதிரி மேலே ஒரு துண்டு, இந்த மேலும் கீழும் பொதுவான ஒரு துண்டை கொஞ்சம் நீளமாக போட்டுக்குவாங்க, பின்பக்கம் உன்பக்கம் மறைஞ்சிருந்து கம்பு கட்டு தெரியும் ரசூலுல்லாவுடைய ஆடை. ஒரு வேக ஒரு வித்தியாசமாக ஒன்று ஒரு கமிஷன் வச்சுருந்தாங்க, அது வெள்ளிக்கிழமையில பாவிப்பாங்க. யாராவது வெளியூர்ல இருந்து யாரும் வந்தா பாப்பாங்க, பாவிப்பாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் மேலதியமா அந்த உடுப்பு. இன்றைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சிட்டு வந்து எந்த சேட்டை ஜும்மா கொடுத்துட்டு போறன்ற பிரச்சனை, எதை அயன் பண்றன்ற பிரச்சனை நம்ம பொண்டாட்டிமா இருக்கு. அவ்வளவு நிறைய சேட்டுகள் இருக்கிறது. ஒவ்வொருத்தர வீட்டுலையும் பொட்டுக்குள்ளையும் கிட்டத்தட்ட குறைய 15 சாரனுக்கு குறையாம இருக்காது, ஒரு 15-20 சேட்டுக்கு குறையாம இருக்காது. ஓமா இல்லையா, அப்படி வாழ்க்கையை நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு தலைவராக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட வாழ்க்கையுடைய ஆடை எப்படி, ரசூலுல்லாவுடைய வீடு எப்படி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகைக்காக அழிமி நிற்பாங்க,
நின்று தொழுவதற்காக சுஜூது செய்ய வந்தாங்கண்டா காலால கால கையால குத்துவாங்க, நான் காலை மடக்கிக்குவேன். அப்ப கூட இருந்த ஒரு சஹாபி கேக்குறாரு, அம்மையா அவரு அம்மா தாய் மூமின்கள் தாயே அதே என்ன விரலால குத்துற, உங்களுக்கு காலை மடிச்சுக்க தெரியாதான்னு கேட்ட உடனே அந்த நாளையில எங்கட வீடுகள்ல விளக்கு இருந்தது கிடையாது, இருட்டாரிக்கும் ரசூலுல்லா சஜதாக்கு வாரது ஆயிஷா ரலியல்லாஹுன்னு தெரியாது. அப்ப காலை மடக்கிக்கு வாங்க அந்த அளவுக்கு விளக்கண்டா, இந்த மாதிரி விளக்கா இப்படி டிஜிட்டல் பல்பாஸ் அவர்களே, இந்த இந்த சாதாரணமான ஒரு மண் சிட்டி இப்படி கார்த்திகை விளக்கண்டு வைப்பானே, அது கூட இல்லை, அதை விட சின்ன சிட்டியில அல்லது இந்த இதுகள் சுரக்குடுவை வெடிச்சு காய போட்டு சின்னதா இருக்கிறதுல ஜெய்துன் எண்ணெயை போட்டு ஒரு திரிய வச்சுக்குவாங்க, இதுதான் ரசூலுல்லாஹ் விளக்கு. இதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா ஆகுமா, 1 லட்சம் ரூபா ஆகுமா? இந்த உலகத்தை ஆட்சி செய்த மிக முக்கியமான தலைவர்கள் ஒரு ஆளுடைய வீடு எப்படி வெறும் நாளுக்கு நாள், இந்த உலகத்தில் எப்படியா எவனாவது இருப்பானா, அப்படி எந்த ஒரு ஜனாதிபதியாவது இருப்பானா? சுபஹானல்லாஹ். வீட்டு செலவுகள், வீட்டில் சாப்பிட்றதுக்கு வளமையான காலங்கள் ஒன்றும் இல்லை. சுபூத் ரசூலுல்லாஹ் வருவாங்க, வீட்டில் நம்ம இருக்காப்பான்னு கேட்பாங்க, ஏதாவது இருந்தால் சாப்பிடுவாங்க, இல்லைண்டா நான் இன்றைக்கு நோன்பு வச்சுக்கிறேன், அப்படியோ சுபம் சொல்லிட்டு வந்து ஒன்றும் சாப்பிடாம வந்திருந்தா அப்படியே காலையில் விடிஞ்சால் நீ ஏற்று வச்சுக்கலாம் சுந்தரத்தான நோம்புக்கு, அப்படியே செய்கிறாங்க ரசூலுல்லாஹ். வீட்டில் ஒன்று இல்லையா, ஒரு 2 பிஸ்கட் இல்லை, நம்மட வீட்டில் ஏதாவது இல்லாமல் இருக்குமா? இப்படி ஒரு மாமன்னுடைய வீட்டு செலவு இன்றைக்கு அலறி மாளிகையுடைய செலவு எவ்வளோ தெரியுமா? 250 லட்சம் மாதம், மாதம் 250 லட்சம் அலறி மாளிகையுடைய செலவு. நேற்று முந்தநாதி பேப்பரில் ஓட்டிருக்கான், சந்திரிகா பந்தராக சொல்லியிருக்காள், பழம் வாங்குற காசு மட்டும் 5 லட்சமா மாசத்துக்கு, பழம் என்ன பழத்தை 5 லட்சத்துக்கு வாங்குறாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு சாதாரணமான முழு உலகத்திலையும் பார்த்தா ஒரு மூளையில் எங்கேயோ ஒரு இடத்த டொட்டுமா இருக்கிற இந்த ஸ்ரீலங்காவுடைய அரசுடைய அலரி மாளிகையுடைய மாதாந்த செலவு 250 லட்சம் வேண்டா 25 மில்லியன், 250 லட்சம். சுபஹானல்லாஹ். முழு உலகத்துக்கும் மாமன்னராத்துக நபிகளார் செல்லதான வீட்டில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அது மட்டுமல்ல சவர்களே, உலகத்தில் எஜமான் அடிமைக்கு உதவி செஞ்சதையும் அடிமையில் இறக்கப்பட்ட வரலாறு பார்த்துருப்பீங்க.
ஆனா நபிகள் அரசலம் அவங்க வீட்டுல வேலை செஞ்ச அனஸ் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லா பசியின் காரணமாக தன்னுடைய அந்த பைத்தை கல்லுல வச்சுக்கிட்டு நிலத்துல வச்சு படுத்துக்கிட்டு கிடந்ததை பார்த்துட்டு அவங்களுக்கு தாங்க முடியல அனஸ் ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க தன்னுடைய உம்மா உம்மு சுலைமு கிட்ட, தாயே பாவம் ஏதாவது இருந்த தாங்கலை ரசூலுல்லா பசியால் அப்படி துடிச்சிக்கிட்டிருக்கிறாங்க, ஏன்னா தாங்கலவங்க குடும்பம் பண்ணி அனஸ் ரலியல்லாஹு கேட்டு உம்மா உம்மு சுலைமு கிட்ட வாங்கி கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு நிலம. ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி, ஒரு வேலைக்காரனுடைய எஜமானன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க பசியில் இருக்கிறத பார்த்து தாங்க முடியாத அளவுக்கு அடிமை போயிட்டு உம்மா கிட்ட சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுக்குற அளவுக்கு நிலைமை. இன்றைக்கு உலகத்தில் இந்த ஆட்சியாளர்கள் நிலைமையை பாருங்க. சவுதி மன்னன் தன்னுடைய மகளுக்கு தங்கத்தாலான கக்கூசி கட்டி கொடுத்துருக்கான். இது எவ்வளவு பெரிய அனாச்சாரம் சோர்களே! தங்கத்தாலான கக்கூஸ் மலசலகூடம். இந்த கடாபி இருக்கிறானே, மௌத்தா போன கடாபி, இந்த கடாபியுடைய செல்வம் சொத்துடைய மதிப்பு 500 trillion dollars. அவன் மௌத்தாகும் போது இதில் பேங்கில் டெபாசிட் பண்ணி இந்த காசு கிட்டத்தட்ட 350 மேற்பட்ட மல்டிநேஷனல் கம்பெனிகளுடைய ஓனர். அவன் முழு காசு சம்பாதிக்கிறதுக்காகத்தான் எல்லாம் ஆட்சியாளராக இருந்தான். கடைசிக்கு என்னாச்சு? கடாபிய நிலைமை என்னாச்சு? சதாம் ஹுசைன் நிலைமை என்னாச்சு? அவனோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நிலைமையில என்னாச்சு? யாருக்காக எல்லாம் சொத்துக்கள் சேர்த்தானுங்களோ அவ்வளவு பிள்ளைகள் அழிஞ்சி மண்ணோட மண்ணாகி இவனுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு இன்றைக்கு சுருக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் பார்க்கிறோம். காசு பணம் தான் மனுஷன் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதியும் நினைக்கணும். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துடைய நலனை பத்தி பேச வேண்டிய அரசியல்வாதிகள் இந்த அந்திம காலத்தில் கூட, அரசாங்கம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த அந்திம காலத்தில் கூட சமூக நலன் சம்பந்தமா பேசாம தங்களுடைய கட்சிக்கு என்ன கிடைக்கும் தனக்கு என்ன கிடைக்கும் என்று பேசிட்டு இருக்கிறான். இவனுகளை எல்லாம் இந்த சமூகம் அரசியல் தங்களுடைய வழிகாட்டி என்று நம்புறாங்க. எலெக்ஷன் காலத்தில் அவங்க சொன்னா சரி என்று நினைக்கிறான். நேத்து முதலாவது வந்து பேசிக்கான். உணர்ச்சிகளை எல்லாம் தூண்டிவிட்டு உணர்வுகளை எல்லாம் மதிச்சு பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். உணர்ச்சிகளே உணர்வுகள் தான் நீங்க ஆட்சிக்கு வந்த ஆக்கள், மறந்துட்டீங்களா? இலங்கையில முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனை வந்த நேரம் இந்த முஸ்லிம்களுக்கு ஒரு கட்சி என்று தேவை என்று ஏன் பேசப்பட்டது? முஸ்லிம்களுடைய உணர்வுகளை பயன்படுத்தி முஸ்லிம்களுக்கு புலிகளால் வந்த அழிவுகளை தாங்க முடியாத நிலைமையில தான் முஸ்லிம் கட்சி என்ற ஒன்று தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதனுடைய நிலைமை முஸ்லிம்களுக்காக பேசுறதுக்கு தயாராக இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அரசியல்வாதி, நீங்க வெறுமனே ஆன்மீக தலைவர் நினைச்சு பார்க்காதீங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மனோ தத்துவ ரீதியான அணுகுமுறை இருக்கிறது அல்லவா? ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு அங்கால போக மாட்டாரு. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க பார்த்தோம்னா ரசூலுல்லா எங்களோட தான் இறக்கம் அளிக்கிறாங்கன்னு நாங்க நினைச்சுக்கொள்வோம். ஒவ்வொரு சஹாபியும் நினைப்பாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதர் அவரை விட என்னோட இறக்கம், அவரை விட என்னோட இறக்கம் நினைப்பாங்களாம். அப்படின்னா எந்த அளவுக்கு ரசூலுல்லாவுடைய அந்த அணுகுமுறை அந்த சஹாபாக்களோட உள்ளங்கள்ல பதிஞ்சிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைய கொடுத்தா கைய திருப்பி ரசூலுல்லா வாங்க மாட்டாங்க. ரசூலுல்லாவோட சஹாபாக்கள் கை கொடுத்தாங்களா இருந்தா அவர் கைய பறிச்சு கொள்ளாம ரசூலுல்லா வாங்க மாட்டார்கள். ஏன் வாங்க மாட்டாங்க தெரியுமா? அவரை உள்ள உடஞ்சி போப்படாங்க. இன்றைக்கு கைய காட்டிட்டு போனாண்டா போனதுதான். எலெக்ஷனுக்கு முந்தி வந்து கையை காட்டுவான், மர கையை காட்டவே மாட்டான், ஆளே வர மாட்டான் நம்ம ஊர் பக்கம். ஸல்லல்லாஹு அந்த சமூகத்தோட இருந்தவங்க, எந்த அளவுக்கு அந்த சமூகத்தோட இருந்தவங்க, மதீனாவுல இருந்து மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்து இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணி சிறிய ஒரு அரசியல் முறைமுகம் மாற்றப்படுகிறது. இஸ்லாமிய பிரச்சாரமும் அதே நேரம் ஒரு சமூக தலைமைத்துவம் ரசூலுல்லாஹ்க்கு வருகிறது. அப்படிப்பட்ட தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாறுறதுக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தங்கள்ல பையத்துல் அக்கபாவுடைய உடன்படிக்கை உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த மலை இருவருக்குள்ள நடந்தது. அந்த நேரத்தில் பல உடன்படிக்கைகள் எழுதப்படுகிறது. அதிலே ஒரு விஷயம் எல்லாம் முடிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த சபையில் இருக்கிறாங்க. அவங்க காபிரா இருக்கிறாங்க, முஸ்லீமா இல்ல. மதீனத்து அன்சார்கள் ஒரு சஹாபி கேட்கிறார், அவருடைய தூதரே நீங்க மதீனாவுக்கு வந்து உங்களோட கொள்கை வளர்ந்து நீங்க எல்லாம் பெரியாளாகனதுக்கு பிறகு எங்களை விட்டு விட்டு போய் விடுவீர்களா
என்று கேட்டார்கள். சல்லல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய வாழ்வும் மரணமும் உங்களோடு இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை வார்த்தை இன்ன வரைக்கும் ஹயாத்தாய் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து ஹஜ்ஜிக்கு வந்தவங்க திரும்பி வந்துட்டாங்க, அதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா கூட இன்றைக்கு அந்த மண்ணில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன், இது சும்மா ஆன்மீகத்துறை மட்டுமில்ல சொல்றவங்களே, அரசியல் துறையில மக்களை எப்படி கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து படிக்கணும். அவ்வளவு நுணுக்கமான இந்த சமுதாய அமைப்பு ரசூலுல்லாஹ் ஏற்படுத்திய இந்த இமாம் ஜமாத், இந்த ஜும்மா தொழுகை, இதெல்லாம் என்ன நினைத்து விட்டீர்கள்? நன்மை 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 நமக்கு சொல்லப்படுகிறது, அந்த நன்மை என்ன நமக்கு மறுமையில தெரியும். ஆனா ரசூலுல்லாஹ் உருவாக்கிய இந்த சமுதாயம் கட்டாயம் வெள்ளிக்கிழமை விரும்பியோ விரும்பாமலோ கூடும், விரும்பியோ விரும்பாமலோ கூடும், வந்தே ஆகணும். அஞ்சு நேர தொழுகை ஏன் உருவாக்கினார்கள்? சமூக இணைப்பு உடஞ்சி போயிடப்பட இந்த சமுதாயம். முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்து வேறு ஒரு மதத்துக்கு ஓடினவன் யாரையும் காட்ட முடியாது. அப்படி காட்டினா எவனும் பொம்பளை பின்னால போயிருப்பான், காசிக்கு பின்னால போயிருப்பான். இந்த கொள்கை சரியில்லை, இந்த கருத்து சரி என்று ஓடின ஒருத்தனும் கிடையாது. வேற ஏன் ரசூலுல்லாஹ் உருவாக்குற இந்த சமூக அமைப்பு, சமூக அமைப்புன்றது அரசியலோட சம்பந்தப்பட்டது. வெறுமனே தனி ஒரு மனுஷன் வாழ்றது இல்லை சார்களே, எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்குறது. அப்படி ஒரு முன்மாதிரி ரசூலுல்லாஹ் தொழுகை மூலமாக ஆக்கி இருக்கிறாங்க. ஹஜ்ஜத்துல் வதாவில் அந்த அந்த இறுதி உபதேசத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச நிறைவு என்ன, தங்களுடைய அரசியல் கோட்பாடுகளை குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே சமூக பிணைப்பு சட்டத்திட்டங்களை சொன்னார்கள். அப்படி ஒரு சமூக ஊர்த்தை உருவாக்கி கண்ணால் சொல்லி முடிச்சாங்க. தங்களோட கொள்கை திட்டங்கள், ஆட்சி முறைகள், மார்க்க வணக்கங்கள், வாழ்க்கை பண்பாடுகள் அனைத்தையும் சொல்லி முடிச்சாங்க. சுருக்கமாக ஹஜ்ஜத்துல் விதான் சொல்லக்கூடிய கொத்துபா நல்லா பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல் கண்ணத்தோடு கண்ணோட்டத்தோட பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை தன்மை இருக்கிறதே அந்த வாழ்க்கையில, அவங்கள வாழ்க்கையில வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி, இந்த பொது வாழ்க்கைக்கு வரும்போது ஒரு பணக்காரன் இந்த உலகத்தை விட்டு மௌத் ஆகும் போது, இந்த உலகத்தை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது, தங்களுடைய உருக்கு சட்டையை ஒரு சில மரைக்கால் கோதுமைக்காக வேண்டி ஒரு யூதனிடம் அடகு வைத்து விட்டு அதை மீள பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள். அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப வாழ்க்கை பணக்கார வாழ்க்கை, அது முடிவுடைய வாழ்க்கையை பாருங்க சவர்களே, ஒன்றுமில்லாத வாழ்க்கை. எல்லாத்தையும் இந்த சமுதாயத்துக்காக இழந்தாங்க. இப்படிப்பட்ட நம்பகத்தன்மை உள்ள தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். வேற எல்லாரையும் பாருங்க, எந்த அமைச்சரையும் பாருங்க, இந்த ஊர் அமைச்சர், எந்த ஊர் அமைச்சர் தான், சொத்துக்கு வழி இல்லாம திரிஞ்சவன் தான் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. எந்த அமைச்சரா முஸ்லீம் அமைச்சரா இருந்தாலும் சரி, முஸ்லீம் காங்கிரஸ்ல பேரை வச்சுக்கிட்டு வந்த எந்த அமைச்சரா இருந்தாலும் சரி, ஒண்ணுக்கு போறதுக்கு புலக்கணக்குல போயிட்டு இருந்தவர்கள் தான் ஆரம்ப கால வாழ்க்கை. இந்த ஊர்ல எத்தனையோ அமைச்சர் போய்க்காங்க, நாங்க எனக்கு தெரியும். பார்லிமெண்ட்டுக்கு முதல் முதல்ல போறதுக்கு ஒரு மணிக்கூடு வாங்குறதுக்கு வழி இல்லாம இருந்த ஒரு அமைச்சர் நம்ம முஸ்லீம் காங்கிரஸ் அமைச்சர் ஒருத்த, கோர்ட்டு இங்க உள்ள ஒருத்தன் தச்சு போட்டு கொடுத்து கோர்ட்டு போட்டு போன இந்த உள்ள ஊர்ல அமைச்சர் எல்லாம். இன்றைக்கு அவனோட வாழ்க்கை வசதியை பாருங்க, சந்தேகத்தை பா. அப்ப நமக்கு நல்லா தெளிவா விளங்குது, நம்மளை வச்சு வித்து தின்றிருக்கானுவள், நம்மளை கொண்டு அடக வைக்கிறானுவள், நம்மளை கொண்டு போய் விற்க பாக்குறானுவள், எல்லாருமே அப்படி நடக்கிறான் விளங்கக்குள்ள, நாம இவர்களை எல்லாம் நம்மளுடைய வழிகாட்டியால் நினைச்சு பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டும்தான் நம்மட வாழ்க்கையில அனைத்து துறை வழிகாட்டியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சௌர்களே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆக்கிரவானாக வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொன்ன மாதிரி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல, மாமன்னர், அரசியல் தலைவர், மாமன்னரும் கூட. ஆனால் இப்படிப்பட்ட மாமன்னர் தங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் அவங்க அப்படி நினைச்சாங்க நினைச்சு பாருங்க சவர்களே. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வந்தா, நபிகளார் வந்தா, ஒரு சபைக்கு வந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் வாராங்கன்றதுக்காக வேண்டி அந்த மக்கள் எழும்புவதை ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டார்கள். அது மட்டுமல்ல, யாராவது ஒருத்தன் நான் வரணும், நான் வரும்போது எழும்பி நிற்கணும் என்று ஒரு விஷயத்தை நினைப்பானாக இருந்தால் அவன் நரகத்திலே அவனுக்கு அந்த இடத்தை ஓரமாக்கி கொள்ளட்டும், ஒதுக்கி கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படிப்பட்ட தலைவர், இப்படி ஒரு அரசியல் தலைவரை நாம் பார்க்கிறோம். சாதாரணமான பாடசாலையில் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியன் தன்னுடைய பிள்ளைகள்
தனக்கு எழும்பல் என்றதுக்காக வேண்டி கூப்பிட்டு அடிக்கான், வரக்குள்ள சலான் சொல்லலன்றதுக்காக அடிக்கான். நீ சலான் சொல்லலாம் தானே, முதல்ல சலாம் பண்றது இன்னார் சொல்லு இன்னார் சொல்லுன்ற வரையறுத்தா இருக்கு. யார் முந்தி கொள்ளணும்னா மார்க்கம் சொல்லுது. மாணவர்கள் எழும்பி சலான் சொல்லலியாமன்றதுக்கு அடிச்ச மாஸ்டர்மாரெல்லாம் அடிக்கிறாங்க. பிள்ளைகள் எழும்பி மரியாதை செய்யலியாமன்றதுக்கு அடிச்ச மாஸ்டர்மாரெல்லாம் அடிக்கிறாங்க. ரசூலுல்லா சொல்ற, ரசூலுல்லா வந்தா சஹாபாக்கள் எழும்ப மாட்டாங்க. ஏனென்னா ரசூலுல்லாக்கு அது பிடிக்காது, ரசூலுல்லா கோவப்படுவாங்க. என்ன வேணும் நீங்க என்ன கண்டா? அப்ப இப்படி ஒரு தலைவரே, ஆன்மீக துறையும் அரசியல் துறையும் ஒன்றாக இணைஞ்ச ஒரு தலைவரை உலகத்தை ரசூலுல்லா மட்டும்தான் பார்க்கணும் சொல்றேன். பெரும்பாலும் ஒன்று ரெண்டு பேர் இருந்திருக்காங்க, எல்லா ரெண்டு துறையும் சேர்ந்த தலைவர்கள் உலகத்தில் கொஞ்சம் பேர் தான். அதில் ரசூலுல்லா முக்கியமானவரா, அவங்கள வாழ்க்கை வரலாறு தான் நமக்கு பூரணமாகவும் கிடைக்கிறது. அப்படிப்பட்டது ஏன்? ஏனென்றால் ஆன்மீக தலைமை நான் சொல்லக்குள்ள அரசியல் தலைமையாவது கொஞ்சம் காலத்தால் ஏச துவங்கிடுவான். ஏதாண்டு மஜேந்தி என்னதான் அளவு செஞ்சாலும் கொஞ்ச நாள் போகல ஏச துவங்கிடுவானுவள். அது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஆன்மீக துறை இருக்கிறது, அது ஆன்மீகத்தில் இருக்கிறக்கூடிய ஒரு அரச ஒரு ஒரு ஆன்மீகவாதி ஒரு சாமியார் உலகத்தில் அவன் என்ன சொன்னாலும் அதை கேட்பானுவள். அது பொய் இருக்காது, அது உண்மையாக தாண்டிருக்கும். கடவுள்கிற அனுகிரகம் பெற்றவர் நம்புவானுகள். அதால தான் இந்த நாட்டு ஜனாதிபதியாக இருந்தாலும் போய் யார காலில் விழுவுறான்? அங்கே போய் கல் அந்த கண்டியில் இருக்கக்கூடிய அஸ்கிரிய மகாநாயக்கர் சேர்ற காலில் போய் விழுவானுங்க. எல்லாரும் போய் விழுவானுங்கள். முழு உலகத்துக்கு நான் தாண்டா பெரியாதன்னு கிட்ட ஆட்டம் போட்டு இருக்கிறவன் அவன் தலையை கொண்டு போய் சாதாரண போடுற காலில் வைப்பான். நீங்கள் தான் எல்லாம் ஆண்டுவான். ஏன் எல்லாம் ஆண்டான்டா? விரும்பியா சொல்லுவான். நான் கேட்குறேன், மனசால விரும்பியா சொல்லுவான். இவனு இருக்கிறானுங்களே, இவனுகளால் ஒன்றும் செஞ்சு கேளாமல் இருக்கு, அதால் இவனெல்லாம் காக்கா பிடிச்சி தான் ஆகணும்னு மனசுக்குள்ளால் நினைச்சி தான் போய் காலில் விழுவான். அதுக்கு காரணம் என்ன? ஆன்மீகத்துறை. ஆன்மீகத்துறை அந்த துறை சொன்னா அதை கே உலகம் எல்லாம் கேட்கறது தயாராக இருக்குது. அதால தானே நம்மட தௌஹீத் ஜமாத்தில் கூட அப்படி ஒரு ஆன்மீகத்துறையை தேர்ந்தெடுத்துக்கிட்ட ஆளுங்கள் எல்லாரும் சில சட்டங்களை சொல்லி 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 ஆய்வு 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 என்று போய் கடைசிக்கு இது சரியில்லை அது சரியில்லை என்று எல்லாத்தையும் சொல்லி வந்து அதுக்கு பின்னால் ஒரு கூட்டம் உருவாகி மற்றவனா காவியில் என்று சொல்ல நல்லா வைக்க போனிச்சு. நல்லா எனக்கு நல்லா கணக்கில் வச்சுக்கணும். தனி மனித வழிபாட்டுக்கு சவரலே இது ஆன்மீகத்துறையெல்லாம் வரும். ஒரு மனுஷன் அளவுக்கு மிச்சமாக புகழை தூக்க சாத்த இப்படி போகக்குள்ளே மர நமக்கு கண் தெரியாமல் போயிடும், அவன் சொல்கிற புலையெல்லாம் தெரியாமல் போயிடும். இதான் நம்ம சமூகத்தில் தௌஹீத் ஜமாத்துக்கு இப்போ நடந்திருக்கிற பிரச்சனை. அதனால் ஆன்மீகத்துறை மிகவும் ஆபத்தான ஒரு துறை, அதே நேரம் ஒரு அவசியமான துறையும் கூட. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆன்மீக துறையிலையும் பெரிய ஆளாக இருந்து இந்த சமுதாயத்தில் அவங்க சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அவர்களே, நான் வந்தா என்ன நீங்க எழுப்பி மரியாதை செய்யப்படாது, எனக்காக வண்டி விழா இருக்கக்கூடாது, என்னுடைய கபூர்ல கபரை விழா கொண்டாடும் இடமாக ஆக்கக்கூடாது, என்னை அளவுக்கு மீறி புகழக்கூடாது. நானும் உங்களை போல ஒரு சாதாரணமான மனுஷன்தான், நானும் உங்களை போல உமாவுக்கும் வாப்பாக்கும் பிறந்த சதையும் நகமும் இரத்தமும் அதே போல கோபமும் ஆத்திரமும் சந்தோஷமும் கவலையும் துக்கமும் அனைத்தும் கொண்டு சாதாரணமான ஒரு படைப்பு தான். உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? உங்களுடைய இறைவனும் என்னுடைய இறைவனும் ஒருவன் தான் என்று எனக்கு வகி வருகிறது, செய்தி வருகிறது. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்று சொல்லி சொன்னாங்க. இந்த வித்தியாசத்தை வழங்காத காரணத்தால தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொண்டு போய் அல்லாஹ்வுடைய லெவலுக்கு வைக்கிற அளவுக்கெல்லாம் நம்ம ஊரில் வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி சகோதரர்களை பாருங்க, எந்த அளவுக்கு வழிகேடண்டா. ரசூலுல்லா தொழுகையில் இருக்கும்போது சுஜூதுக்கு வாரது ரசூலுல்லா வாரது ஆயிஷா ரலியல்லாஹு தெரியாது. அதுக்கு காரணம் வீடு இருட்டு என்று காரணம் சொல்லப்படுகிறது. ஆனால் நம்மளை ஜமா சமூகத்தில் உள்ளவனுங்கள் ரசூலுல்லா நடந்தால் அப்படி டியூப் லைட் மாதிரி வெளிச்சம் அடிக்குமான்றாங்க. ஊசி வீல இரவு ஐஷா எடுத்தார் நபி ஓலியால் முஹம்மது பாட்டு பிடிச்சிக்காரு. நம்ம ஊரில் ஒரு ஆலிமு சலவாத்து மாலை என்ற புத்தகத்தில் ஊசி வீல இரவில் ஆயிஷா எடுத்தார் நபி ஓலியால் முஹம்மது முடிப்பாரு. அப்புறம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது. இது நீங்க நோன்பு காலத்தில் பள்ளிவாசல்களில் பார்க்கலாம். அல்லாட தூதர் வாரது ஆயிஷா ரலியல்லாஹு தெரியலையே, அந்த பெரிய ரசூலுல்லாஹ் இருக்கிறதே தெரியல, ஊசி எப்படிதான் தெரிய போகுது? அப்போ என்ன சொல்லி வந்தானுவல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சமூகத்தில் ஒரு வகையாக வித்தியாசப்படுத்தி தான் காட்டணும். ரசூலுல்லாஹ் தலப்பா 21 முள தலப்பா, 21 முள தலப்பான்னா அஞ்சு பேருக்கு சட்டை தைச்சி போடலாம். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் அப்படி அப்படியே அவர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு துண்டு போட்டுக்குவாங்க தலையில், அது ஒரு துணியாக இருக்கும். சில இரவுகளில் ஜெய்துன் எண்ணெய் அதிகமாக ரசூலுல்லாஹ் வைப்பாங்களா என்ற ஒரு துணியை போட்டுக்குவாங்க அதுக்கு மேலே. அப்படி தான் சில போர்க்காலங்களில் ஒரு தலைப்பாகை அணிஞ்சிருக்கிறாங்க. தலைப்பாகைன்றது வெறுமன இந்த துணி என்று நினைச்சிக்கப்படாது, இரும்பு கவசமும் கூட தலையோட சேர்ந்த இரும்பு கவசம்.
இது தலைப்பாகும் பொருந்தும். அப்புறம் சமூகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அறிமுகப்படுத்தின விஷயங்களில் உள்ள தவறுகளால தான் சமூகத்தில் நாம் பின்பற்றாமல் போனோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி 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 என்றா அவங்க முன்மாதிரியை நாம் பின்பற்றணுமே. ஏன் பின்பற்றல? ஏன் நாம் பின்பற்றலன்றா ரசூலுல்லாஹ் பின்பற்ற மாதிரியா நமக்கு சொல்லி தந்தேன். ரசூலுல்லாஹ் அவங்க உம்மாட வகுத்து கிடைக்கக்குள்ள ரசூலுல்லாஹ் உம்மாவுக்கு பிரசவ வழியே வரலையா விட்ட கதை. பிறக்கும் போது ரசூலுல்லாஹ் ஆமினாவுடைய வகுத்துல பிறக்கக்குள்ள அவங்களுக்கு பிறந்ததே சரியாதான். அவங்க நடந்தா நிழல் விழாது, அவங்க துப்புனா யாரே அவர் கையிலாம் போய் சேரும், அது அத்தனை அத்தனை போல இருக்கும் மணக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தத்தையும் மலத்தையும் சிறுநீரையும் குடிக்கலாம் சாப்பிடலாம், அதில் எந்த கேள்விக்கும் இடம் இல்லை என்று சொல்லி இஸ்லாமிய ஜமாத்தோண்டு தெரியுது ஊர்வலியே. இப்போ அதை மாத்திராங்கள போல புத்தகத்தில் ஜாபீர் ரலியல்லாஹு அவங்க ரத்தம் குத்தி எடுத்து ரசூலுல்லாஹ் ரத்தம் குத்தி எடுத்து ஜாபீர் கிட்ட கொடுத்தாங்களாம், அதை கொண்டு போய் புதைச்சிக்கிட்டு வாண்ட அவரை போயிட்டு குடிச்சிட்டு வந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க அப்படி சையன் ஆதிசா லைபான் ஆதிசா ரெண்டாவது விஷயம் அதுவும் அவனோட புத்தகத்தில் அடிக்குது இந்த தாலியம் புத்தகத்தில். இதுக்கு வரைவிலக்கம் எழுத வந்த இந்த சக்கரியா மௌலா என்ன தெரியுமா சொன்னான், ரசூலுல்லாஹ்வுடைய மலம் சிறுநீர் மூத்திரம் ரத்தம் ஆக மிக அனைத்தும் மிக பரிசுத்தமானதாகும், இதிலே சாப்பிடலாம் குடிக்கலாம் என்றதிலே வேற எந்த விதமான கேள்விக்கும் இடமில்லை என்று விளக்கம் எழுதியா. சவர்களே உலகத்தில் பீ சுத்தம் என்று சொல்ற கூட்டம் இருக்கும் என்றால் முஸ்லீம் கூட்டம் தான். டாக்டர் மாதிரி நம்ம கிட்ட மூத்திரம் தேர்ந்தெரியுமா கேட்கிறான், மழை தேர்ந்து தெரியுமா, நம்மகிட்ட என்னென்ன கோளாறு இருக்கு என்று கண்டுபிடிக்கிறா அதில் தான், நம்மகிட்ட என்னென்ன கோளாறு இருக்கு என்று நம்மட உடம்ப ரத்தத்தில் வட்டியெல்லாம் பார்க்க தேவையில்லை. இவ்வளோ சிறந்த படைப்பான படைப்பில் உள்ள அவ்வளோ மிஸ்டேக்ஸையும் ஒரு பீயில் வச்சிருக்கான் அல்லாஹ்வுத்தா, ஒரு ஒரு மலத்தில் வச்சிருக்கான், இதை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். அட பௌத்துக்குள்ள குடல் சொன்ன வட்டி பார்த்து செக் பண்ணுவோம்டா சொல்கிறான், டாக்டர் ரத்தத்தை கொண்டாடா மூத்திரத்தை கொண்டாடா என்று சொல்கிறான். அது என்னமோ கஷ்டப்பட்டா நீங்கள் முக்கி பேளுறீங்க ஒத்துக்கிட்டு சுத்தமா இப்படி எல்லா வகையில் ஏன் ரசூலுல்லாஹ் அப்படிதான் நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. மீலாத் மேடைகள் பழைய மீலாத் மேடைகள் இந்த இருக்கிற வயசில் மூத்தாக்கிட்ட கேளுங்கள், நாங்களாம் ஒரு காலத்தை பயம் பண்ணிக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுக்கு போனாங்களாம், மேராஜுக்கு போனது உண்மை. அங்க போன நேரம் அல்லாஹு தாலாவோட பேசும்போது அல்லாஹு தாலாவை சத்தம் போட்டு பேசாதான் ரசூலுல்லாஹ் என்னன்னு ரசூலுல்லாஹ் கேட்டதுக்கு உள்ளுக்க புள்ள படுக்குது. என்னடா புள்ள படுக்குதுன்றா முஹிதீன் படுக்காரான் உள்ளுக்குள்ள முஹிதீன் அப்துல், அதாவது அவன் கிறிஸ்தவன், அவன் போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ்வுட புள்ளண்டான், யூதம் போய் உசைர் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ்வுட புள்ளண்டான், இவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வை கூட அல்லாஹ்வுட புள்ளன்னு சொல்றதுக்கு மனசு வரல பாருங்க. யாரை சொன்னானுகள்? இந்த பரம்பரையில் வரக்கூடிய எத்தனையோ தலைமுறைக்கு பின்னால் வந்த முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அல்லாஹ்வுட புள்ளண்டானு. அல்லாஹ்வுட தொட்டியில் படுத்தா அல்லாஹ்வுட புள்ளதானே, நம்மளை வீட்டை படுத்தா நம்மளை புள்ள, அல்லாஹ்வுட வீட்டை படுத்தா அல்லாஹ்வுட புள்ள, இப்படி சொன்னானுவல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இப்படியெல்லாம் வரும் என்று தான் எல்லாருக்கும் ஆப்பு வச்சாங்க ரசூலுல்லாஹ். அட என்ன புகழாதீங்க, என்ன தூக்காதீங்க, ஒரு நபியுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அளவுக்கு கூட புகழாதீங்க, அவங்கள அளவு கடந்தா நாசமா போனானுவல், நான் ஒரு அல்லாஹ்வுடைய அடியானும் ஃபைன்னமா அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடியானும் ஒரு திகர் தூதரம் என்று சொல்லுங்கடான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி இருந்த சமுதாயத்தில் இந்த சமுதாயம் ரசூலுல்லாஹ் இப்படி தான் பார்த்துச்சு. அதெல்லாம் பின்பற்றாம போனேன். ரசூலுல்லாஹ் ஒரு வகையான மெஜிக் காட்டுற, ஒரு வகையான ஒரு ஒரு வீரம் காட்டுற ஒரு விற்பன்னர் போல காட்டி தந்தானுவல் தவிர பின்பற்றக்கூடிய ஒரு ஆளாக காட்டி தரல. அதால் நம்ம பின்பற்றாம போனோம். இப்போ நான் கேட்குறேன் சவர்களே, நம்ம சமூகத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்ப்போம். உதாரணமாக ஒரு பெரிய பெரிய பாறாங்கல் 20 கிலோவில் ஒரு கல் கிடக்குது, இல்லாட்டி ஒரு மூடை கிடக்குது, இதை இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பலசாலி பைல்வான் அவர் தூக்குறாருன்னு வைங்க, இது ஆச்சரியமா? இது ஆச்சரியம் கிடையாது. ஏன் அவன் பிளசாலி தூக்குறான், ஒரு 6 வயசு பொடிய மனுஷன் சிம்பா ஒத்தகையா தூக்குறா, எப்படி இருக்கு நமக்கு, என்னடா இது ஆச்சரியமா இருக்கு நம்ம நினைப்போமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பைல்வான் மாதிரி தான் அறிமுகப்படுத்தினானுங்க. அதால அதால சமூகம் ரசூல் அவங்க நபி அவங்களுக்கு ஏழும் நமக்கு ஏழுமா? அசவர்களே ஒரு மனுஷன் ரசூல்லா ஒரு நாளைக்கு தொழுகைக்காக மட்டும் 5 வருடம் பழுத்துட்டு வாங்க, எண்ணிக்கையில் இல்லாத அளவுக்கு பள்ளி தேடி இருக்காங்க.
இது ஒரு சாதாரணமான விஷயம். பல்லு தூட்டுறதுக்கு நான் 1,00,000 ரூபாய் செலவு வரப்போகுது. நான் கேட்கு சும்மா ஒரு ப்ரஷ் எடுத்து வச்சுட்டு ரொம்ப நாள் இருக்கு. ஒரு சரக்கா வேணும் பேஸ்ட்டை போட்டு தூட்டலாம், ராவிக்கு படுக்க போகல பேஸ்ட்டை போட்டு தூட்டலாம், இடையில 1,00,000 ரூபாய் செலவு வரப்போகுது. நாம் தொழுகை வாரத்துக்கு ஒதுவெடுக்கையாவது பல்லு தூட்டுறியா நினச்சி பாருங்க. பல்லு தீட்டுறது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் அதிகமான சுன்னா, நபி வழியில் உள்ள ஒரு முன் மாதிரி. இதுக்கு எந்த செலவும் இல்லை. இதே ரசூலுல்லாஹ் சர்வசாதாரணமாக செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு நாளைக்கும். இது கஷ்டமான ஒரு விஷயமே இல்லை. நாம் காலையில் எழும்பி பல்லு தேத்தனி குடிக்கிறதுக்காக தான் அந்த பல்லையும் தீட்டுறேன், இல்லாட்டி ஒரு சாதி அறிக்கை பண்ணுறதுக்கா, இல்லாட்டி அதுவும் தீட்ட மாட்டோம். ராவை கெத்தனை பேர் படுக்க கிட்டவா தீட்டிட்டு படுக்கிறேன், அவ்வளவருக்கும் பல்லு வருத்தம், அவ்வளவு பல்ல முடியும் இல்லையா குழப்பம். இந்த கடை கடை வாய்ப்பல்ல ஒத்துறக்கில்ல முஸ்லீமாக்கள் என்னடா அவ்வளோ இறச்சி திண்டு 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 எல்லாம் பிடிங்கி எறிஞ்சாச்சு. உலகத்தில் சவர்களே பல்லிரிக்கலாம், மற்ற எல்லாம் எல்லாம் செய்யலாம், அந்த தலைமுடி மாதிரி பல்லெல்லாம் கலட்டி எறிஞ்சால் திருப்பி எடுக்கலை. அதுக்காக தான் கட்டுறது பல்ல கட்டுறது மிதட்டா உலகத்தில் அறிமுகப்படுது. சீனாக்காரன்கள் தான் கூடுறா பல்லு கட்டுறவன். ஏனென்றால் அந்த பிலிப்பீன் சீனா போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலை அந்த பூ அந்த அந்த மண்ணுடைய வளம் கந்தகத்தன்மை கூட இருக்கிற காரணத்தால் அங்கே உள்ளவனுக்கு பல்லு பல்லதாக போகும். அதால் உலகத்தில் திருப்பி மீள முடியாத சாமான் பல்லன்ற காரணத்தால் பல்ல லேசில் புடுங்க மாட்டானுங்க, பல்ல கட்டுவானுங்க. நாம் கட்டையை மேலாமல் புடுங்கையை மேலாமல் ஈர்க்கிறதுக்காக தான் ரசூலுல்லா நமக்கு பல்லு திட்டுற முறையை சொல்லி தந்து. மவுத்து வரைக்கும் செஞ்சாங்களே, சக்கராத்து நேத்தையில் செஞ்சாங்களே, மிஸ்வாக்க பார்க்குறாங்க சக்கராத்து நேத்தையில் பல்லு திட்டு ஆசைப்படுறாங்கன்னு விரிஞ்ச உடனே அப்துல் ரஹ்மான் தெரிவிக்கக்கூடிய அந்த குச்சியை வாங்கி ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாக்கு பல்லு திட்டி விட்றாங்க. ஹதீஸ்ல பார்க்கறோம் நாம எத்தனை பல்லு திட்டுறேன். இதுக்குள்ளதானா நாம பல்லு திட்டா நாம தானா சும்மா கிணியோட தொடவார. நான் கேட்கறேன் சும்மா கிணக்கு எத்தனை பேர் அறவாசி பேருக்கு மேலாம் வந்த நான் மிம்பர்ல அறவாசி பேர் வந்த நிக்கிறாங்கலாம் பிந்தி வந்தாங்க இல்லாட்டி இருந்திருப்பாங்களே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன என்ன, ஜும்மாவுக்கு நேரத்தோட போறதுக்கு ஜும்மாவுக்கு நேரத்தோட போறதுக்கு சொன்ன கூலி நமக்கு ஒட்டகம் தார கூலி, ஒட்டகம் அறுத்து அல்லாட பாதையில கொடுக்கறதுக்குரிய கூலி. ஹஜ்ஜி காலம் வந்தா ஹஜ்ஜி காலம் வந்தால் என்ன செய்கிற, ஒரு மாடு இருக்கிறதுக்கு எல்லாரும் ஓடி அடித்திருக்கிறேன். அது எவ்வளோ பிரச்சனை, மாடு வாங்கணும் அதுக்கு பின்னால் ஓடணும் செய்யணும், வெள்ளி அண்டைக்கு பிறநாள் விடுப்பா அள்ளி பூசிக்கிட்டு ரத்தம் பூசிட்டு என்னத்துக்கடா செய்கிற நீ என்று கேட்டால், நன்மை குருபான் கொடுத்த நன்மை, மாடு குருபான் கொடுத்த நன்மைக்கா, ஒரு குருபான் கொடுத்த நன்மைக்காக ஒரு மாத காலம் நியாயம் அலைஞ்சி திரிஞ்சு எல்லாம் செஞ்சு கூட இஹ்லாஸிலண்டா அந்த நன்மையெல்லாம் போயிடும். நீ ஒவ்வொரு கிழமையும் குருபான் கொடுக்குற நன்மை உனக்கு தார், நீ வெள்ளிக்கு வாடா நேரத்தில் வாண்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. யார் வாரே அப்போ அது கூட போய் எது வருஷத்துக்கு ஒருக்கா கொடுக்குறன்றது நன்மைக்காக கொடுக்கறது இல்லை, பெருமை கொடுக்குற அவருக்கு தான் நானும் கொடுத்தேன். தெளிவாக இருக்கா இல்லையா, ஒவ்வொரு கிழமை நேரத்தோட வாங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஒட்டகாரத்தை கொடுத்த கூலி. ஒட்டகத்தை கொண்டு வந்து இங்கே கொடுக்கறதுக்கு எவ்வளோ செலவழிக்கணும், மக்காவுக்கு போகணும் கப்பலில் ஓடணும் இங்கே வரணும். அப்போ வீட்டு வாசல் அல்லாஹ் தஆலா தாராஸ் அவர்களே நமக்கு எத்தனை பேர் வாரு. இது யதார்த்தமாக பேசுகிற விஷயம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குல முன்மாதிரி என்றால் பல்லு தீட்டுற ஒரு விஷயத்திலேயே நாம பின்பற்றம் இல்லையே சவர்களே, ஆனால் நாம கலிம அவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது பெரிய விஷயம். ரசூலுல்லாவை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இவ்வளவு பேரும் இங்கே பிந்தி வந்திருக்கிற யாரும் ரசூலுல்லாக்கு எதிராக நாங்கள் ஆச்சா நீங்கள் என்ன உயிரோடு விடுவீங்களா நீங்கள் நான் கேட்குறேன். முடிஞ்சுக்காதே இந்த மையத்தை தான் போடணும் நான். ஏன் அப்படி அன்பு வச்சிருக்கேன் ரசூலுல்லாவில், அந்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்துறதில்லை, சொல்றத செய்யறதில்லை. அதான் ஆகப்பெரிய ஒரு கவலையான ஒரு கைசேதமான விஷயம். அதால் குறைஞ்சபட்சம் ஜும்மாவுக்கு நேரத்தோடு வரணும். இந்த பள்ளியுடைய விவகாரம் இப்படியே கிடக்கு, இழுபட்டுக்கிட்டே கிடக்குது. இதில் செலவுகளில் பங்கெடுங்க சவர்களே, நிர்வாகத்துக்கு பங்கெடுங்க, அதே போல் இந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு பங்கெடுங்க. அல்லாட ஊடலுவா நாம் எவ்வளோ வகை வகையாக கட்டியிருக்கேன் நம்மளோட ஊடுகளெல்லாம் எப்படியே நான் கட்டியிருக்கேன், எத்தனை வகையான பல்பெல்லாம் கூட்டியிருக்கிறேன். யார் வேறு நம்மளோட வீடு நான் கேட்குறேன், 4 பேர் வருவான், 4 பேர் 5 பேர் குடும்பத்தோடலாம் வந்துட்டு போவான், அவன் வேண்டாம் திண்டோடு பேண்டோடு போவான் நம்மளோட வீட்டை. இந்த பள்ளிக்குள்ளே நீங்கள் கட்டி கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சா, இதை ஃபினிஷ் பண்ணுற உதவி செஞ்சால் வார அவ்வளோ பேர நன்மையிலே உங்களுக்கு கூலிருக்கு, அவ்வளோ பேர நன்மையும் உங்களுக்கு கூலிருக்கு. நீங்கள் ஜும்மா தோல்ட்டு போகும்போது உங்களோட நன்மையை மட்டும் நீங்கள் கொண்டுட்டு போவீங்க, கட்டி கொடுத்துட்டு போனீங்கன்னா இந்த அவ்வளோ பேர நன்மையும் கொண்டுட்டு போவீங்க. சவுதிக்காரனை நம்பி நம்பி எவ்வளோ காலத்துக்கு பள்ளிவாசல் கட்டுறேன் நான் கேட்குறேன். ஏன் தெரியுமா, அவன் காசு ஆராய்ஞ்சே நீங்கள் எல்லாம் விளங்க மாட்டேங்குது உங்களுக்கு. அவன் காசை சும்மா தூக்கி கொடுத்து போட்டு அவன் அவனுக்கு பூரணமான கூலி கிடைக்கும். ஏன் தெரியுமா, அவனுக்கு முகம் தெரியாது, யாரை கொடுத்தோமெண்டே தெரியாது அவனுக்கு. பள்ளி கடைக்காரன் கொடுத்து போட்டு வேலையை பார்ப்பான், இடையில வர அவன் கொஞ்சம் அடிச்சுக்குவோம், அது வேறு கதை வேறு. இங்கால நாம செய்கிறவ கட்டிக்கிட்டு போவோம், அவனுக்கு கூலி கிடைக்கும். அவன் அவன் சுயநலமே இல்லை, யாருக்கு கொடுத்தனண்டே தெரியாது. பள்ளி கட்டி நாம தொழுதுட்டு இன்றைக்கு ஜும்மா தொழுட்டு அவன் வீட்டுக்கு போவான், நாமளும் ஜும்மா தொழுட்டு வீட்டுக்கு போவோம். நம்ம நம்மட மட்டும் நன்மையை மட்டும் கொண்டுட்டு போவோம். கட்டி கொடுத்த அரபிக்காரன் நம்மளோட அவ்வளோ பேர் நன்மையும் சேர்த்து கொண்டுட்டு போவான்.
வாழ்க்கையில் நன்மையை தர சம்பவங்கள், நாம் எவ்வளோ பாவத்தை செய்கிறோம், எவ்வளோ குற்றங்களை செய்கிறோம், நம்மளோட கையால் மடியால் காசு செலவழித்து நம்ம நன்மையை தரப்படாத சந்தா குறைஞ்சி போச்சான். 3000 ரூபா வந்துருந்த சந்தா இப்போ 3000 ரூபாயில் வந்து நிற்கிதான். நான் கேட்குறேன், தொட்டவனே செத்தானா, தொட்டவன் கட்டான், இதுக்கு பின்னால் வந்தவன், இதை எடுத்தவன், இதை பாரம் எடுத்தா அவன் தான் ஜாகணும். நாம் வருவோம் போவோம், நாங்கள் வருவோம், நல்ல அழகாக பண்ணிக்கிட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு போயிட்டு இருப்போம். அப்படியே அறிக்கிறேன் சுபஹான் அல்லாஹ். சவர்களே செலவழிக்கணும். எல்டிடிக்கு 21 கப்பல் இருந்துருக்கு. ஈழ விடுதலை போராட்டம்னு சொல்லி ஆரம்பித்து 21 கப்பல்ன்றா கதையை பாருங்கள். யார் கொடுத்த? அறவாசிக்கான இஸ்ரேலக்காரன் கொடுத்துருப்பான் அவனை வளர்த்துட்டு கொள்றதுக்காக வேண்டி. அடுத்து அவன் சமூகம் தான் கொடுத்தேன். அவன் சமூகத்தில் உள்ளவன் கோடிக்கணக்கு இங்கிலாந்தில் இருக்கிறவன் ஆஸ்திரேலியாவில் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. ஒரு நன்மையை பிரபாரம் வம்பாச்சத்து போயிட்டான். நாம் கொடுத்து போட்டு மௌத்தா போனோம்னா இந்த பள்ளி இருக்கும் காலமெல்லாம் கூலி கிடைக்கும். அதனால் சந்தாவில் பங்கெடுங்க, இந்த பள்ளியில் கட்டட வருமானத்தில் பங்கெடுங்க, நன்மையான காரியங்களில் பங்கெடுங்க. அல்லாஹ் நம்ம கிருபை செய்வான். அல்லாஹ் தூதருடைய முறையும் இதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்துக்கும் முன்மாதிரி தானே, பள்ளி கட்டுறதுக்கு முன்மாதிரி. மஸ்ஜித் நபவி யார்ற பள்ளிவாசல்? நான் கேட்குறேன், மஸ்ஜித் நபவி என்றது மக்கள்ற பள்ளி கிடையாது. மஸ்ஜித் நபவி ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த பணத்தில் வாங்கின இடம். மஸ்ஜித் நபவி பள்ளிக்கு வாங்கின ஹானில் ரசூலுல்லாஹ் வீடு கட்டலை. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வாங்கின ஹானியில் பள்ளிக்கு துண்டு கொடுத்தாங்க. அதுக்குள்ளே ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் இருக்கு. இன்றைக்கு எத்தனை கோடி பேர் தொழுகிறான், ரசூலுல்லாஹ் நபி இல்லைன்ற ஒரு பக்கம் வைப்போம். ஒரு முஸ்லீமாக, சாதாரணமான முஸ்லீமாக நினச்சி பார்ப்போம். ஒரு சாதாரணமான முஸ்லீமாக அந்த மஸ்ஜித் நபவிக்கு பூமி கொடுத்த, அந்த பூமியை கொடுத்தது ரெண்டு சிறுவர்கள், சஹல் சுஹைல்னு சொல்லக்கூடிய ரெண்டு அனாத சிறுவர்கள். அவங்க சும்மா கொடுக்க முன் வந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் காசு தருவேன்னு சொல்லி போட்டு காசு கொடுத்து வாங்கினாங்க. ஏன் காசு கொடுத்து வாங்கினா? ரசூலுல்லாஹ் முன்மாதிரி. இப்போ அப்படி இல்லை, பரவாயில்ல, சும்மா தாங்க வாங்கியிருந்தா நாம் எல்லாரும் பள்ளி கட்ட சும்மா தாங்க சும்மா தாங்கன்னு எல்லாம் காணியை வாங்கி போட்டுருவோம். நாம ஸ்கூலுக்கு காணி வேண்டாம், எல்லாத்தையும் அபகரிச்சிருவேன். நாம காசு கொடுத்து தான் வாங்கணும் பாடசாலைக்கு இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு இருந்தாலும் கூட. சும்மா சாரத்தை வச்சுக்கப்படாது. ஏன்னா சும்மா தந்து அதுக்கப்புறம் ஆதிக்கம் செலுத்துவான். நான் சும்மா தந்தேன், இப்போ எனக்கு ஒரு இடத்துல ரூம் ஒன்று போட்டுறாங்கன்னு நடுவில். அதனால் பொதுப்பணத்திலேருந்து பள்ளி வாங்கி, ரசூலுல்லாஹ் சொந்த பணத்திலேருந்து வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ இன்றைக்கு ஒரு நபியாக பார்க்காட்டி, ஒரு மனுஷனாக, ஒரு முஸ்லீமாக பார்த்தா கூட ரசூலுல்லாவை எவ்வளோ எவ்வளோ நன்மை ரசூலுல்லாஹ் கபருக்கு சேரும். இந்த அந்த நாளில் இப்போ வரையும் கணக்கு பாருங்கள். அப்போ பள்ளிக்கு செலவழிங்க, இது சும்மா விளையாட்டு. அதாவது பள்ளிக்கு செலவழிங்கன்னா போய் கவர் பள்ளியை செலவழிச்சிடாங்க. இந்த ஊரில் இருக்கிற பள்ளிவாசல்களில் விரல் விட்ட எண்ணக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு தான் செலவழிச்சா தான் நன்மை. அந்த தாருல் இஸ்லாமிய பள்ளிவாசல், இந்த இஸ்லாமிக் சென்டர் பள்ளி ஒன்று இருக்கு, அது தௌஹீத் பள்ளி. எந்த பள்ளி குர்ஆன் சுன்னா பேசப்படுதோ அந்த பள்ளிக்கு செலவழிச்சா நன்மை. மற்ற எந்த பள்ளிக்கு செலவழிச்சா நன்மை கிடைக்க மாட்டே நான் சொல்ல மாட்டேன். அது நீங்கள் உங்களை விருப்பப்படுறது. சிலவன் அப்படி நினச்சிக்கிட்டீங்களா என்னென்ன பிளான் எப்படி எல்லாம் பண்ணுறாங்க? சுபஹானல்லாஹ். அது நன்மை கிடைக்கிறதுக்கு செலவழிங்கடா. நம்ம சமூகத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய கொள்கை வழங்கினாங்க, அதனால் இது ஒரு விஷயமா சேர்த்துக்க சொல்லி சொன்னாங்க. கட்டாயம் பள்ளி நிர்வாக செலவுகளுக்கு கையால் போட்டு எல்லாம் செய்யலை சார். அவருடைய காலம் எல்லாம் நினைச்சு பாருங்க. இது பொதுப்பணி, அல்லாஹ்வுடைய பணி. அதனால் உங்களோட கையால் மடியால் போட்டு இதுக்கு உதவி செய்யணும். நிரந்தர சந்ததாரியாக மாற்றுங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எல்லாத்துக்கும் முன்மாதிரி வாழ்க்கையில். அந்த முன்மாதிரியை நாம் தவற நேரம் கட்டாயம் நாம் நஷ்டத்துக்கு ஆளாகும். இது செய்ய விரும்பி செய்கிறீங்களோ செய்யலையோ அது உங்களை விருத்தது. ரசூலுல்லாவை முன்மாதிரியா கொள்ளுங்க. திருமணத்தில் நீங்கள் முன்மாதிரியா கொள்ளலைன்னா கட்டாயம் நஷ்டம் வரும். திருமணத்துக்கு பிறகு பிரச்சனை வரும். நபியுடைய வாழ்க்கையில் 11 கல்யாணம் முடிச்சு முன்மாதிரியா வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. பெண்களை எப்படி தேரணும்னு இருக்கிறாங்க, குடும்பத்தோடு எப்படி வாழணும்னு சொல்லி இதை முன்மாதிரியா பின்பற்றினீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இல்லாட்டி ஒரு டயானாவை கல்யாணம் முடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு காவல் போடுறதுக்கு தான் நேரங்கான் ஊட்டை. அப்போ அப்படித்தான் இஸ்லாம் சொல்கிற முறையில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். நபிகளார் நம்மளோட வாழ்க்கைக்கு முன்மாறி என்பதை புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் வாழ்ந்து மரணித்த நல்ல அடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிரவனாக. வாஹரத வான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.